ஹாய் ஆல், வணக்கம். இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சுடைய டே 63 63ங்க. இன்றைக்கான வெயிட் பார்த்தீங்கன்னா 98. காலையில் எப்பவும் போல் எம்டி ஸ்டமக்கில் தான் செக் பண்ணேன். செக் பண்ணும்போது இந்த வெயிட் காட்டுதுங்க. நானும் 1-3 தடவை செக் பண்ணிட்டேன், சேம் வெயிட் தான் காட்டுதுங்க. நிறைய பேர் வந்து எங்கிட்ட டெய்லி செக் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க. ஆனால் நான் ஏன் டெய்லி செக் பண்ணுறேன் அப்படின்னா, என்ன போல் நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் ஜர்னியில் இருப்பீங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஏறும் இறங்கும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா குறையும் போது நம்ம மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த சந்தோஷத்தை வந்து எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நான் டெய்லி வந்து வெயிட் செக் பண்ணி போடுறேங்க. அப்படி செக் பண்ணுறதுனால இன்கேஸ் வெயிட் அதிகமாகுது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடோட அளவுகள் கேலரிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நம்ம கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம கம்மி பண்ணுவோம். அப்படி கம்மி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கிராஜுவலாக நம்ம கம்மியாகுங்க வெயிட்டை. அதாவது டாக்டர்ஸே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட் அ டைமில் குறைக்கக்கூடாது, கிராஜுவலாக வெயிட் லாஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து ஹெல்த்தியான வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம கிராஜுவலாக கம்மி பண்ணால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் அதே வெயிட் அப்படியே மெயின்டைன் ஆகுங்க. கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கொழிய அதிகமாக சான்ஸ் இருக்காதுங்க. ஏன்னா நம்மளுடைய குடல் வந்து அதுக்கேற்ற மாதிரி செட் ஆயிரும். அதுக்கோசரம் தாங்க ஹெவி ஒர்க் அவுட் போடாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்குங்க. நம்பிக்கையோடு பண்ணுங்கள். காலையில் எப்பவும் போல் வின்டர் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய கஷாயத்தை தான் குடித்தேங்க. இந்த வின்டர் சீசனில் வந்து குளிர்காலத்தில் இந்த கஷாயம் குடிக்கும் போது நல்ல ரிசல்ட்டும் கொடுக்குதுங்க. இதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த கஷாயம் குடித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து கருவேப்பிலை இலைகள் சாப்பிட்டேங்க. கருவேப்பிலை சாப்பிட்ட உடனே வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிட்டேங்க. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டே இருந்தேங்க. நீங்களும் அதே போல் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகுங்க. அதுவும் வெதுவெதுப்பான தண்ணி குடிங்க இந்த கிளைமேட்டில். அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு தான் எடுத்தேங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 இட்லியும் சிக்கன் கிரேவியும் தான் வச்சுருந்தேங்க. திடீர்னு குழந்தை வந்து எனக்கு சிக்கன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டான். சரி, குழந்தை பொக்குன்னு போயிடுவானேன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்து செஞ்சுட்டோங்க. அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 2 இட்லியும் சிக்கன் குழம்பும் தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து லேட்டாக சாப்பிட்டதுனால மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு தான் சாப்பிட்டோம். 3 மணிக்கு வந்து மட்டை அரிசி சாப்பாடும் அதே சிக்கன் குழம்பும் தாங்க. கூடையே வந்து வேக வச்சு முட்டை எடுத்துட்டேங்க. அப்புறம் எப்பவும் போல் இன்றைக்கி 4 லிட்ரு தான் குடித்தேங்க தண்ணி. ஏன்னா குளிருக்கிற தண்ணி அதிகமாக குடித்தோம் அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதனால 4 லிட்ரு அளவுக்கு தான் தண்ணி குடித்தேங்க. அப்புறம் எப்பவும் போல் அரை மணி நேரம் சைக்கிளிங்கு, அரை மணி நேரம் ஒர்க் அவுட்டுங்க. அவ்வளோதான் இன்றைக்கான டேவை ஹாப்பியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே மழை அதிகமாக பேஞ்சிட்ருக்குங்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. திரும்ப நாளைக்கான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. பாய்.